கேரளாவில் பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் நியமனம், அரசின் திட்டங்கள் தலையீடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் ஆளுநருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசுக்கும் இடையே பனிப்போர் தொடர்கிறது. இந்நிலையில் ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி சார்பில் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ராஜேந்திரன், திமுக எம்பி திருச்சி சிவா உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த பேரணியில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் அமைச்சர்கள் யாரும் பங்கேற்கவில்லை. பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய சீதாராம் யெச்சூரி, பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பான மாநில அரசின் நடவடிக்கைகளில் ஆளுநர் தலையிட்டு முட்டுக்கட்டை போடுவது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று தெரிவித்தார். அரசின் திட்டங்களில் ஆளுநரின் தலையீடு கேரளாவில் மட்டுமின்றி பாஜக அல்லாத பிற மாநிலங்களிலும் இருப்பதாகவும், மதசார்பற்ற இந்தியாவை பாசிச இந்துத்துவ தேசமாக மாற்றுவதில் RSS அமைப்பின் அரசியல் வடிவமைப்பாக பாஜக செயல்படுவதாகவும் சீதாராம் யெச்சூரி குற்றம் சாட்டினார்.